இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நம்ம வந்து வீட்டில் இஞ்சி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கிற இஞ்சி எடுத்திருக்கேன். அதாவது சுருக்கம் விழுந்த இஞ்சியாக இருக்கணும், முளை விட்ட இஞ்சியாக இருக்கணும். முளை விடலைனாலும் பரவாயில்ல, முளை விடாமல் நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு இலை வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாள் எடுத்துக்கிடும். முளை வந்துருச்சுன்னா நமக்கு வந்து 8-10 நாள் ஆகும். மேலே லீஃப் நமக்கு நல்லா குறுத்து மாதிரி தெரிகிறதுக்கு, இப்போ நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கீங்களே குறுத்து மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி குறுத்து மாதிரி மேலே வர்றதுக்கு 8-10 நாள் ஆகும். இந்த மாதிரி நம்ம இந்த கண்டிஷனில் வச்சாலே சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுலேருந்தே பக்கத்தில் வந்து வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து 3 பக்கமாக இருக்குது. இது வந்து இந்த சைடு கூடி முளைச்சிட்டு வருது, இது வந்து மேலே கூடி முளைச்சிட்டு போகுது, இது வந்து இந்த சைடில் வந்து சைடில் கூடி முளைச்சிட்டு வருது. நம்ம இதை இப்படியே நட்டி வைக்கக்கூடாது, இதையே 3 பீஸாக நம்ம எடுத்து வந்து நம்ம இப்போ வந்து நட்டி வைக்க போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் வந்து 3 பீஸாக வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒவ்வொரு இதுலேயுமே நமக்கு வந்து மேலே பார்த்தாப்புல இந்த முளை வந்து இருக்கிற மாதிரி வந்து வைக்கணும். இதோட பாட் மிக்சிங்கை பற்றி பார்த்துடலாம். இதோட பாட் மிக்சிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து மண் வந்து உள்ளே வந்து இருகல் தன்மையாக இருக்கணும், ஆனால் வந்து இலைகளில் உள்ள சத்துக்கள் வந்து தேவை சரிங்களா. அதனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல கொக்கோ பீட்டை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். திருப்பி வந்து காஞ்ச இலைகள் இருக்குல்ல அது அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஈல்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை வந்து தேவை. அந்த இலைகளும் அந்த கொக்கோ பீட்டை வந்து இதுக்கு வந்து அந்த மாதிரியான சத்தை கொடுக்கும். ஆனா இது வந்து இஞ்சி வந்து நல்லா வந்து உள்ள ஈல்டிங் வந்து அதிகமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நம்ம மண்ணுக்குள்ள விளையறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மண்ணு வந்து கொஞ்சம் லூஸா வைப்போம், ஆனா இஞ்சிக்கு அப்படி கிடையாது, கொஞ்சம் வந்து டைட்டா இருக்கணும் மண்ணு சரிங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொக்கோ பீட்டும் காஞ்ச இலைகளும் நம்ம வந்து போடணும், ஆனா ரொம்ப அதிகமா போட்டுறக்கூடாது. சோ அந்த ரேஷியோல வச்சுக்கோங்க. இதுல வந்து இஞ்சில வந்து நோய் இல்லாத இஞ்சியாக இருக்கணும். ஒரு சில இஞ்சி வந்து உள்ள ஓட்டை இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டை இருக்கிற இஞ்சி நம்ம இருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா உள்ளே அழுகிட்டு நமக்கு மேலே வந்து லீஃப் வராது. ஜஸ்ட் லீஃபே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாகவே பார்த்துட்டோம்னா லீஃப் வந்துடும், பட் வந்து அது வந்து நமக்கு வந்து உள்ள ஈல்டிங் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது சரிங்களா. உள்ள வந்து இஞ்சி அதுக்கடுத்த இஞ்சி வந்து விளைஞ்சிருக்காது, வைக்காது இஞ்சி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பழைய இஞ்சியாக எடுத்துக்கணும், அப்புறம் நோய் இல்லாத இஞ்சியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி மெத்தட் படி வச்சுட்டு நான் வந்து இப்போ நான் 3 பக்கமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணி வச்ச இஞ்சியை நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல இது வரைக்கும் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சாலே போதுமானது தான் இது வரைக்கும் சரிங்களா. இப்போது இந்த இதில் இப்போ நான் 12x12 க்ரோ பேக் எடுத்திருக்கேன். இந்த க்ரோ பேக்கில் நான் வந்து 3 பீஸ் வந்து வைக்க போகிறேன். 3-5 பீஸ் வரைக்கும் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வைக்கலாம். இப்போ நான் 3 பீஸ் வைக்க போகிறேன் மண். இப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது கொலகொலப்பு தன்மையும் இருக்குது, காஞ்ச இலைகள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து கார்டன் சாயில், ஸோ இது வந்து செம்மண் சரிங்களா. ஓகேவா, இதோ பாருங்கள். இது வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஏர் வந்து போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா உள்ளே வந்து வெப்பம் அதிகமாக தாக்கி அது வந்து என்ன ஆயிரும்னா உள்ளே வந்து அழுகிரும். அதனால நல்லா வந்து டிப் பண்ணிடணும், இப்படி நல்லா அமுக்கி விட்டுருங்க. அப்புறம் இதையும் வச்சிடலாம், இந்த இன்னும் 2 இருக்குல்ல அதையும் வச்சிடலாம் ஓகேங்களா. இது எந்த சைடு மேலே எந்த சைடு பார்த்தாக்குல இருக்குது, அதனால் இங்கே வந்து வைக்க போகிறோம். லைட்டாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க, மண்ணை நல்லா அமுக்கி விட்டுருங்க. டெய்லி வந்து நல்லா தண்ணி விடுங்க இதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ இது வச்சுட்டோம், இதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி 20 நாளில் ஃபஸ்ட்டு வந்து 20-25 நாளில் அந்த குருத்து மாதிரி வரும்னு சொல்லியிருந்தோமா, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் இந்த மாதிரி தான் குச்சி குச்சாக வந்து வந்த மாதிரி வரும். இப்படி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து உரங்கள் வந்து கரெக்டான மெத்தடில் கொடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கொடுக்கலாம், மீன் அமிலம், இந்த பஞ்சகாவியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சானா ஆட்டுச்சானா, இதுக்கு செம்ம பெஸ்ட்டு உரம் அந்த உரம். இப்படி வச்சுட்டோம், வச்சதுக்கப்புறம் இந்த உரம்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு குறுத்து வர ஆரம்பித்து ஓரளவுக்கு லீஃப்லாம் மேலே வரைக்கும் வந்துச்சு. இந்த மாதிரி பக்கத்துலேயே நிறைய வந்து பிளான்ட் வந்த மாதிரி நமக்கு நெருக்க வந்த மாதிரி இந்த மாதிரி முளைக்கும். முளைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் நல்லா அதிகமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பக்கத்தில் இந்த வரதுலேயுமே நல்லா இஞ்சி வந்து கீழே நல்லா பஞ்சஸாக விளையறதுக்கு உண்டான தன்மை வந்து வரும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மண் வந்து மேலே வந்து நமக்கு வந்து அந்த இது கிச்சன் இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப இருகலாக இருந்ததுன்னா லைட்டாக
எதுவுமே இந்த ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஒரு குச்சை வச்சு அதை வச்சு லைட்டாக மண்ணை வந்து லூஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் களைச்செடிகள் இல்லை இது இதில் எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம். நோய் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம். இப்படிலாம் இது நம்ம எவ்வளோ நாள் பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம், இது வந்து விளையிறதுக்கு 10 மாதம் ஆகும். இந்த மாதிரி மெத்தட் படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 10வது மாதத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஈல்டிங்கே எடுக்கலாம். நல்லா விளைஞ்சிருச்சு அப்படின்னா 10வது மாதம், நம்ம எப்போ நம்ம நட்டிருக்கோமோ அன்றைக்கிலேருந்து 10வது மாதத்தில் நம்ம வந்து 10 மாதம் முடிவடையும் போது நம்ம வந்து எடுத்துடலாம். ஆனால் இது வந்து நமக்கு வந்து நம்ம அதிகமாக நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், மண்ணுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் சுருங்காமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து அதுக்கடுத்த 4 மாதத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 4 மாதத்துக்கு வரைக்கும் அதை மண்ணுக்குள்ளே வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்கலாம். ஆனால் அந்த 4 மாதத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா, உள்ளேயே திருப்பூர்க்காய் இருந்து அடுத்த ஒரு இதுக்காக வேண்டி அது வந்து வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா புது வேர் அடிச்சிரும் சரிங்களா. அந்த பழைய இஞ்சியில் உள்ளே வச்சது நல்லா விளைஞ்ச இஞ்சி 4 மாதம் கழித்து 14 மாதம் அதாவது கணக்கு இந்த 14வது மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே வந்து புது வேர் வந்து புதுசாக திருப்பூர்க்காய் இஞ்சி முளைக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி நம்ம எடுத்தோம்னா அந்த இஞ்சியில் காட்டத்தோட தன்மை அதாவது காரத்தன்மை வந்து கம்மியாயிரும், அதோடய மருத்துவ பயன்களும் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 14வது மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திடணும். இந்த மாதிரி மெத்தட் படி உங்களோட வீட்டில் இஞ்சியை வந்து வளர்த்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மலை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.